வேலையில்லா பட்டதாரி படத்தோட முதல் பாகம் மற்றும் இரண்டாம் பாகம் ரெண்டுமே ஒரு நாயகனோ நாயகியோ மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் இல்ல, தாய்ப்பாசத்தை அடிப்படையா கொண்ட படம்னு சொல்லிருக்காரு தனுஷ். மூன்றாம் பாகமும் எழுத போற, இரண்டாம் பாகத்தோட தொடர்ச்சியா மூன்றாம் பாகம் இருக்கும்னு சொல்லிருக்காரு. அத சௌந்தர்யா இயக்குவாங்களா அப்படிங்கறது தெரியல. அந்த கதைய எழுதி முடிக்கும் போது மட்டுமே அதுக்கு எந்த மாதிரியான தொழில்நுட்ப கலைஞர்கள் தேவை அப்படிங்கறது தெரிய வரும்னு தெளிவா சொல்லிருக்காரு. வேலையில்லா பட்டதாரி படத்தோட கதை, கதாபாத்திரங்கள், எமோஷன் காட்சிகள், இதுக்கெல்லாம் தேவையான இசை அனிருத் கிட்ட இருந்து கிடைச்சது. அந்த கதைக்கு அது சரியா இருக்கும்னு தோணுச்சு. இரண்டாம் பாகத்துல நாயகன் ரகுவரன் மேரேஜ் ஆனவர், அதனால இந்த கதைக்கும் கதையோட்டத்திற்கும் வேறொரு இசை தேவைப்பட்டது. இதையதான் சௌந்தர்யாவும் விரும்பினாங்க. இந்த கதைக்கு வேறொரு கலர் வேண்டும்னா முக்கியமா மூன்று தொழில்நுட்ப கலைஞர்களையும் மாற்றிருக்கும்னு தனுஷ் சொல்லியிருக்காரு.